ஸ்ரீதேவ் சிசி கெமிஸ்ட்ரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். 12 வகுப்பு வேதியியல் பாடம் 9 மின் வேதியியல். இந்த வீடியோவிலே மின்கல வினைகளின் வெப்ப இயக்கவியல் மற்றும் மிக முக்கியமான கேள்வியான நேர்ன் சமன்பாட்டை வருவி ஆகியவற்றை பற்றி பார்க்கலாம். மின்கல வினைகளின் வெப்ப இயக்கவியல், இங்கு பார்ப்பது கால்வானிக் மின்கலத்திற்கு மிக சிறந்த சான்றான டேனியல் மின்கலம். டேனியல் மின்கலத்தில் வேதி ஆற்றலானது மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது என்பதை நாம் அறிவோம் அல்லவா. ஆக கால்வானிக் மின்கலத்தில் வேதி ஆற்றலானது மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது. மின்கலத்தில் உருவாக்கப்பட்ட மின்னாற்றலானது எலக்ட்ரான்களின் மொத்த மின்சுமை மற்றும் மின் முனைகளுக்கு இடையே எலக்ட்ரான்களை இயக்க உதவும் தளத்தினுடைய EMF மதிப்பு ஆகியவற்றின் பெருக்கு தொகைக்கு சமமாக இருக்கும். ஒட்டுமொத்த கலவினையில் ஆக்சனேற்றி மற்றும் ஆக்சன் ஒடுக்கிகளுக்கு இடையே பரிமாற்றம் செய்யப்படும் எலக்ட்ரான்களின் மோல்களின் எண்ணிக்கையை N என கொண்டால் மின்கலத்தில் உருவாக்கப்பட்ட மின்னாற்றலின் அளவு. மின்னாற்றல் இஸ் ஈக்குவல் டு N மோல் எலக்ட்ரான்களின் மின்னூட்டம் இன்டு E மின்கலம். ஒரு மோல் எலக்ட்ரான்களின் மின்னூட்டமானது ஒரு ஃபாரடே என நாம் அறிவோம். இங்கு ஒரு ஃபாரடே என்பது 96,488 கூலும் பெர் மோல். அதாவது அப்ராக்சிமேட்டாக ஒரு ஃபாரடே இஸ் ஈக்குவல் டு 96,500 கூலும். N மோல் எலக்ட்ரான்களின் மின்னூட்டமானது N ஃபாரடே. எனவே N மோல்களின் எலக்ட்ரான்களின் மின்னூட்ட மதிப்பை மேற்கண்ட சமன்பாட்டில் பிரதியிடும் பொழுது மின்னாற்றல் இஸ் ஈக்குவல் டு NF இன்டு E மின்கலம். இங்கே உருவான அந்த மின்னாற்றலானது மின்னார் வேலை செய்ய பயன்படுகிறது. மின்னார் வேலை என்பது அது ஒரு கால்குலேட்டரை இயக்க உதவலாம், ஏதாவது ஒரு சிறிய பல்பை எரிய வைக்கலாம். எனவே ஒரு கால்வானிக் மின்கலத்திலிருந்து பெறப்படுகின்ற மின்னாற்றலானது அதிகபட்சமாக செய்கின்ற வேலையானது ஒர்க் மேக்சிமம் இஸ் ஈக்குவல் டு NFE மின்கலம். ஆக NFE மின்கலத்தின் மூலம் பெற்ற மின்னாற்றலானது மின்னார் வேலையை செய்ய பயன்படுகிறது. இவ்வாறு பெறப்பட்ட அந்த மின்னாற்றலானது சூழலில் மின்னார் வேலையை செய்கிறது. எனவே மேற்கண்ட சமன்பாட்டில் NFE மின்கலத்திற்கு முன்பாக எதிர்குறி இடப்படுகிறது. அமைப்பில் உருவான மின்னாற்றலானது சூழலில் மின்னார் வேலையை செய்ய பயன்படுவதால் இந்த எதிர்குறியானது புகுத்தப்படுகிறது. வெப்ப இயக்கவியலின் 2 விதிப்படி அமைப்பினால் சூழலில் செய்யப்பட்ட வேலையானது அமைப்பின் தட்டிலா ஆற்றல் மாற்றத்தில் ஏற்பட்ட மாற்றத்திற்கு சமமாக இருக்கும். அமைப்பு சூழலில் செய்த அதிகபட்ச வேலையானது டபிள்யூ மேக்ஸ். இது கட்டிலா ஆற்றல் மாற்றம் அதாவது டெல்டா ஜிக்கு சமம். முன்பே நாம் அறிந்தது டபிள்யூ மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் NFE அல்லவா. எனவே இவை இரண்டையும் தொடர்பு படுத்தும் பொழுது டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் NFE. இது ஒரு முக்கியமான வாய்ப்பு. ஆக வெப்ப இயக்கவியல் 2 விதிப்படி தன்னிச்சையான வினைகளுக்கு டெல்டா ஜியினுடைய மதிப்பு எதிர்குறியை பெற்றிருக்க வேண்டும் அல்லவா. எனவே கால்வானிக் மின்கலத்தில் நடைபெறுகின்ற வினைகள் தன்னிச்சையான வினைகளாக உள்ளபோது இ மின்கலத்தினுடைய மதிப்பானது நேர்குறியை பெறும். எனவே டெல்டா ஜியினுடைய மதிப்பு எதிர்குறியை பெறும். மின்கலத்தின் அனைத்து உட்கூறுகளும் அவற்றின் திட்ட நிலைகளில் உள்ள போது, இங்கு திட்ட நிலைகள் என குறிப்பிடப்படுவது திட்ட நிலையில் வெப்பநிலையானது 25°C ஆக இருக்க வேண்டும், அழுத்தமானது 1 ATM ஆக இருக்க வேண்டும். அந்த நிலையில் மேற்கண்ட சமன்பாடானது இவ்வாறாக எழுதப்படுகிறது டெல்டா ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் NFE நாட் மின்கலம். இங்கு டெல்டா ஜி நாட் என்பது திட்ட கட்டில ஆற்றல் மாற்றம், N என்பது ஆக்சனேற்ற ஒடுக்க வினையில் ஈடுபட்ட எலக்ட்ரான்களின் மோல்களின் எண்ணிக்கை, F என்பது ஃபாரடே, E நாட் என்பது திட்ட மின்னழுத்தம். இது ஒரு முக்கியமான சமன்பாடு. இது மட்டும் இல்லாமல் வெப்ப இயக்கவியல் 2 விதியின்படி ஒரு சமநிலை வினைக்கான கட்டில ஆற்றல் மாற்றமானது டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஜி நாட் பிளஸ் RT ln K ஈக்விலிபிரியம் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இதையும் நாம் 11 வகுப்பிலே கற்றுள்ளோம். பொது
பொதுத்தேவில் அடிக்கடி கேட்கப்படுகின்ற கேள்வி நேர்ன்ஸ் சமன்பாட்டை உறுதி. இங்கு பார்ப்பது டேனியல் மின்கலம். டேனியல் மின்கலத்தில் வேதி ஆற்றலானது மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது என்பதை அறிந்தோம். நேர்ன்ஸ் சமன்பாடு என்பது மின்கல மின்னழுத்தம் மற்றும் மின் வேதி வினைகளில் ஈடுபடும் கூறுகளின் செறிவு ஆகியவற்றை தொடர்பு படுத்தும் சமன்பாடு. கால்வானிக் மின்கலத்தில் ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினைகள் ஒரே நேரத்தில் நடைபெறுகிறது என்பதை நாம் அறிவோம் அல்லவா. ஆக பொதுவாக ஒரு ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினையை பார்ப்போம். XA பிளஸ் YB சமநிலை, LC பிளஸ் MD. இந்த ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினையில் சமநிலையற்ற நிலையில் தான் மின்கலமானது மின்னழுத்த வேறுபாட்டை தரும். எனவே இச்சமன்பாட்டிற்கான வினை குணகத்தை எழுதுவோம். இங்கு வினை குணகம் என்பது சமநிலையற்ற நிலையில் வினை விளை பொருள்களின் செறிவுகளின் பெருக்கற் பலனிற்கும் வினை படு பொருள்களின் செறிவுகளின் பெருக்கற் பலனிற்கும் இடையே உள்ள விகிதமாகும். அதாவது Q = அனைத்து செறிவுகளும் சமநிலையற்ற நிலையில் பார்க்க வேண்டும். சமநிலையற்ற நிலையில் C இன் செறிவு அடுக்கு L இன்ட்டு D செறிவின் அடுக்கு M பை A செறிவின் அடுக்கு X இன்ட்டு B செறிவின் அடுக்கு Y. இதுவே வினை குணகம். இது சமன்பாடு ஒன்றாக எடுத்துக்கொள்வோம். கிப்ஸ் கட்டில ஆற்றல் அதாவது டெல்டா ஜி மற்றும் மின்கல EMFக்கும் இடையே உள்ள தொடர்பை சற்று முன் தான் அறிந்தோம் அல்லவா. அதாவது டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் NFE. மேலும் திட்ட நிலையில் டெல்டா ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் NFE நாட் செல் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் கியூவினுடைய மதிப்பை சற்று முன் தான் பார்த்தோம். ஆக வெப்ப இயக்கவியல் இரண்டாம் விதியின்படி கட்டில ஆற்றல் மாற்றத்திற்கும் சமநிலையற்ற நிலையில் நடைபெறுகின்ற ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினைக்கும் இடையே உள்ள தொடர்பானது டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஜி நாட் பிளஸ் RTLnQ. இச்சமன்பாட்டில் டெல்டா ஜியினுடைய மதிப்பு, டெல்டா ஜி நாட்டினுடைய மதிப்பு மற்றும் கியூவினுடைய மதிப்பை பிரதியிடும் பொழுது மைனஸ் NFE இஸ் ஈக்குவல் டு மைனஸ் NFE நாட் பிளஸ் RTLnQ பதிலாக அதனுடைய மதிப்பை புகுத்தி எழுதும். இது சமன்பாடு மூன்றாக கொள்ளும். சமன்பாடு மூன்றை முழுவதுமாக மைனஸ் NF ஆல் வகுக்க, எனவே E இஸ் ஈக்குவல் டு E நாட் மைனஸ் RT பை NF இன்ட்டு LN C செறிவு அடுக்கு L இன்ட்டு C செறிவு அடுக்கு M பை A செறிவு அடுக்கு X இன்ட்டு B செறிவு அடுக்கு Y. இச்சமன்பாடு நான்காக கொள்ளும். சமன்பாடு நாளில் இயர் மடக்கையான LNனுடைய மதிப்பை புகுத்தி எழுது. இங்கு LN என்பது 2.303 லாக்கு சமம் அல்லவா. எனவே E இஸ் ஈக்குவல் டு E நாட் மைனஸ் 2.303 RT பை NF log C செறிவு அடுக்கு L இன்ட்டு D செறிவு அடுக்கு M பை A செறிவு அடுக்கு X இன்ட்டு B செறிவு அடுக்கு Y. இச்சமன்பாடே நேர்ன்ஸ் சமன்பாடு என்று அழைக்கப்படுகிறது. ஆக நேர்ன்ஸ் சமன்பாடு மிக மிக முக்கியமானது.